அப்ப யாரும் நினைக்கல. அதனால அவர் போனது வந்து ஒரு வகையில் வருத்தமாக இருந்தாலும் ஒரு இதில் வந்து தொழிலாளிகள் அப்படி அப்படி வயிறு நிறைஞ்சாதான், அவங்களுடைய மனசு நிறைஞ்சாதான் படம் நல்லா வரும் அப்படின்றது அவருடைய விஜயகாந்த் சார்கிட்டையும் சொன்ன இதை அவர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு. ஆம்பளைங்களை அழ வச்ச ஒரே ஆள் நீயா தான் பார்ப்ப, நான் அழுதுட்டேன் செந்தில். வணக்கம் சார். வணக்கம் சார். பூந்தோட்ட காவல்காரன் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம், அந்த படத்துடைய வாய்ப்பு உங்களுக்கு எப்படி சார் கிடைச்சது? நானும் விஜயகாந்தும் அவர் விஜயராஜா இந்த மதுரையிலிருந்து இந்த மெட்ராஸுக்கு ஜாவா மோட்டர் பைக்கில் தான் வந்தார். ஓகே. அப்போ இருந்து நானும் அவரும் நண்பர்கள். நானு ராவுத்தர் விஜயகாந்த் மூணு பேர் தான் நம்பர் 14 ராஜாபாத சிட்டி நகர்ல மாடியில ஒரு குடிசை இருக்கும், அந்த குடிசையில தான் படுத்திருப்போம். நானும் ராவுத்தரும் தலையான கீழே பெட் இருக்கும், அதுல படுத்திருப்போம். ஆனா அவருக்கு பெட்ல படுக்கிறதுக்கே பிடிக்காது, வெறும் தரையில தான் படுப்பாரு. தலையை நல்லா தலைக்கு வச்சுக்க மாட்டாரு, கையை தான் இப்படி மடக்கி வச்சுட்டு படுப்பார். அப்படி இருந்து தான் அவர் படப்பிடிப்புக்கு போவார். அங்கிருந்து வந்தாலும் நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருப்போம். நான் அதுக்கப்புறம் டைரக்டர் எஸ் ஏ சந்திர சார் சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணேன். அந்த 10 வருஷத்தில் விஜயகாந்துடைய படம் வந்து ஒரு 15 படத்துக்கு அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அவர் நிறைய உதவி இயக்குநர்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு, நிறைய டைரக்டர்ஸோடு அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த அவ்வளோ ஒரு ஆயிரக்கணக்கான அசிஸ்டன்ட் டைரக்டரில் ஒரு ஆளாக என்னை தேர்ந்தெடுக்கிறாரு. தேர்ந்தெடுத்து செந்தில் டைரக்ஷன் பண்ணிங்கன்னா நான் தான் உங்களை டைரக்டராக அறிமுகப்படுத்துவேன், அதே மாதிரி நீங்கள் அப்படி இல்லை வெளியே யாராவது உங்களை டைரக்ஷன் கூப்பிட்டாலும் அந்த படத்தில் நான் தான் கதாநாயகனாக நடிப்பேன் அப்படிங்கிற விஷயம் இந்த இண்டஸ்ட்ரி முழுக்க பரவுச்சு. இதில் ஜாக்பாட் சீனிவாசன் சார் என்னை இது பண்ணி இப்படி ஒரு இது இருக்காமே, நீ உங்களை டைரக்டராக போட்டால் விஜயகாந்த் சார் கால்ஷீட் தருவாராமே, கதாநாயகனாக நடிப்பாராமே. ஆமாங்க அப்படின்னு அதை அவர் வந்து கரெக்ட் பண்ணிக்கோ, அதை வந்து இது பண்ணிக்க ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக ஏவிஎம் ஸ்டுடியோவில் அவர் டப்பிங்கில் இருந்தார். அங்கே போய் கேட்டார், ஆமாம் செந்தில்நாதன் எந்த கன்சர்னில் ஒர்க் பண்ணாலும் சரி நான் தான் கதாநாயகனாக முதல் படத்தில் நடிப்பேன் அப்படின்னாரு. அது சில பல காரணங்களால் மற்ற தயாரிப்பாளர்கள் அப்படின்ற போது செந்திலுக்கு அதால் இடைஞ்சல் வருமோ, செந்தில் நினைக்கிறத எடுக்க முடியாமல் போகுமோ, செந்தில் ஒரு கிரெயின் கேட்டால் அவங்களால கொடுக்க முடியாமல் போகுமோ, 1000 ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேணும்னு சொன்னால் அதால் அவங்களால தர முடியாமல் போகுமோ, அவங்களுடைய பற்றாக்குறை ஏதாவது அவர்கிட்ட திணிப்பாங்களோ, அவங்களுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்காக படத்தினுடைய செலவை குறைப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வெளி தயாரிப்பாளர்களே வேண்டாம், நானே படத்தை தயாரிக்கிறேன், நானே கதாநாயகனாக நடிக்கிறேன், உங்களுடைய முதல் படம் என்னுடைய தயாரிப்பு, என்னுடைய கதாநாயக அந்த இதோட உருவாகட்டும் அப்படின்னு தயாரிக்கப்பட்டது தான் பூந்தோட்ட காவல்காரன். சார், பூந்தோட்ட காவல்காரன் இந்த திரைப்படத்தில் எல்லா சாங்ஸும் பார்த்தீங்கன்னா ஹிட்டு. அது காரணம் இளையராஜா சார் மியூசிக். அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த கிளைமேக்ஸ் சாங்ஸ், ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று இங்கே சொல்வேன், அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வேன், இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் பக்கத்தில், அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில், மன்னவன் நாயக நாயகனே என்று இத்தேசத்து காவலனே, வாழிய பூமி கார்முகிலாய் மழிந்து விடும் புகழ் வாழியவே. பின்னணி இந்த பாட்டுடைய பின்னணி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
படம் ரீ ரிகார்டிங் முடிஞ்சுது. பிகினிங்லேருந்து இளையராஜா சார் ரீ ரிகார்டிங்லாம் முடிச்சிட்டாரு. ரீ ரிகார்டிங் முடிச்சுட்டு ஃபுல் பிக்சர் ரீ ரிகார்டிங் முடிஞ்சிடுச்சு அப்படின்னாரு. எனக்கு ஒரு சின்ன குறை இருக்கிற மாதிரி தோணுச்சு, ராஜா சார்கிட்ட சொன்னேன். சார், அந்த விஜயகாந்த் சார் தலைசாஞ்சோன்னு ஒரு லிரிக் போட்டால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்ட்டு. சரிப்பா, பேப்பரும் பேனாவும் கொடுங்க அப்படின்னு கொடுத்தேன். அப்போவே அங்கேயே உட்கார்ந்து அந்த பிக்சரை பார்த்துட்டு அப்படியே எழுதினார். அந்த எழுதின அந்த வரிகள் தான் ஸ்பாட்டில் எழுதினேன். ஸ்பாட்டில் எழுதின அந்த வரிகளை அவரே மைக் முன்னாடி போய் பாடினார். பாடி ஓகேவான்னார். இப்போ தான் சார் ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்குது, இப்போ தான் ஒரு முழுமை அடைஞ்சிருக்கு இந்த படம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்த விஜயகாந்த் சார்கிட்டையும் சொன்ன இதை. அவர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு. ராவுத்தரும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு. ஆனால் இது அவருடைய இறுதி மூச்சுக்கு வரும்னு அப்போ யாரும் நினைக்கல. இன்னைக்கு பட்டி தொட்டிலாம் இந்த பாட்டு பாடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. சார், இந்த பூந்தொடருக்கு அவர்கள் திரைப்படத்தில் இந்த சாப்பாடு விஷயமும் இந்த இளநீர் விஷயம் நீங்கள் நிறைய சேனலில் சொல்லிட்டீங்க, இருந்தாலும் எங்களுக்காக இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை, என்னென்ன முதல் நாளே அவர் வந்து பூந்தோட்ட கால்காரன் வந்து ஷூட்டிங் ஆரம்பித்தனாலே ஜனவரி 1 தான். நாங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு 30ஆம் தேதியே நான், விஜயகாந்த் சார், ராதிகா, ராவுத்தர் எல்லோரும் கிளம்பி போயிட்டோம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் ஷூட்டிங்கு. இந்நேரம் இது போயிட்டுருக்கு, சிந்தியவன்மி சாங் எடுத்துக்கிட்டு இருக்கோம். 5ஆம் தேதி வரைக்கும் அங்கே ஷூட்டிங்கு. 5ஆம் தேதிக்கு மேலே தான் பொள்ளாச்சி வந்தோம். முதல் நாளே சாப்பாடு வந்து அவர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தது, சிக்கன் இருக்கணும், மட்டன் இருக்கணும், மீன் இருக்கணும், 3 நான்வெஜ் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவார். அது இல்லாமல் போய் பார்ப்பார் சாப்பாடு. அவருக்கு என்னென்னா எல்லாமே சாப்பிட்டு இருக்கு, முழுசாக முடிஞ்சு எந்த இலையும் இருக்கக்கூடாது, அது இதில் பேலன்ஸ் இருக்கணும். அப்போ தான் அவன் சாப்பிட்டதுக்கு மேலே வச்சுருக்காங்க அப்படின்றது அவருடைய இது. அப்படி பார்த்துட்டு வந்து தான் அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவார் அவர். அதுக்கப்புறமா வந்து இளநீர் வந்து காலையில் ஒரு 6:30-7 மணிக்கெலாம் ஸ்பாட்டுக்கு இளநீர் வந்து எல்லாரும் வந்து எல்லா கம்பெனிலையும் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வருவாங்க, இல்லை ஒரு மக்கில் எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் லாரியில் வந்து இறங்கும். லாரியிலேருந்து கொட்டுவாங்க, எல்லா இளநீரும் பெரிய பெரிய அண்டாவில் ஊற்றி வச்சுருப்பாங்க. யார் வேணாலும் எப்போ வேணாலும் குடிச்சிக்கலான்ட்டு அதுலேயே முகம் கழுவுனவங்களாம் இருக்காங்க. கை கழுவுனவங்க, முகம் கழுவுனவங்களாம் அதுலேயே இருக்காங்க. அந்த அளவுக்கு இளநீர், இளநீர் மட்டும் இல்லை, கை எப்படி நீட்டினாலே போதும், உடனே வைப்பாங்க பார்த்தா ஹார்லிக்ஸாக இருக்கும். அது குடிச்சு முடிச்சு அது ஸ்டார்ட் கேமரா சொல்லணும், அப்படி போனாலே அப்படி வச்சா அது பார்த்தா போன் விட்டாக இருக்கும். அப்புறம் சூப்பாக இருக்கும். இப்படி வந்து சாப்பாட்டில் வந்து அவரை மாதிரி ஒரு போடுற ஒரு கேரக்டர் யாருமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி கவனிப்பார், எல்லோரும் சாப்பிட்றாங்களா, எல்லாருக்கும் அது வருதா, தனக்கு வந்தது மற்றவங்களுக்கும் வருதா அப்படின்ற அந்த மனப்பான்மை உள்ளவர். எல்லாரும் நல்லா சாப்பிடணும், நல்லா கிராண்டாக இருக்கும் இது பண்ணணும். அப்படி தொழிலாளிகள் அப்படி அப்படி வயிறு நிறைஞ்சாதான், அவங்களுடைய மனசு நிறைஞ்சாதான் படம் நல்லா வரும் அப்படின்றது அவருடைய கருத்து. அதுக்கேற்ற மாதிரியே அந்த படம் மிகப்பெரிய அளவில் வந்துச்சு. மிகப்பெரிய அளவில் 175 நாள் படம் ஓடினது காரணம் அவருடைய உபசரிப்பு, அவருடைய கவனங்கள், அவருடைய இது தான் தவிர வேறு ஒன்றும் இல்லை. இப்படியே தான் கவனித்தார் அவர். அந்த அந்த திரைப்படத்துக்கு பிறகு உங்களுக்கும் விஜயகாந்த் சாருடைய நட்பு எந்த அளவுக்கு இருந்தது? இல்லை, அந்த திரைப்படத்துக்கு முன்னாடி இருந்தே நான் சொன்னேன், அவர் மோட்டர் பைக் காலத்துலேருந்தே பழகிட்டு இருக்கேன், ஒன்றா தான் படுத்து தூங்குவோம், ஒன்றா தான் இருப்போம். அதுக்கப்புறமா வந்து அதுக்கடுத்து எனக்கு வந்து நிறைய படங்கள் புக் ஆக ஆரம்பிச்சு. பட்டிக்காட்டு தம்பி 2வது படமும் ஹிட்டு, 3வது படம் படித்த புள்ளையும் ஹிட்டு, இப்படி ஹேட்ரிக் ஹிட்டு கொடுத்ததுனால ஏபிஎம், சத்யா மூவிஸ், பூர்ணச்சந்திரம் அப்படின்னு கையில் ஒரு 10 படம் வர ஆரம்பிச்சிடுச்சு.
அதனாலே அவர் வந்து என்னன்னா, என்னப்பா என் படத்தை என்ன வச்சு பண்ணவே மாட்டேங்கிற, எல்லாம் வெளியாளெல்லாம் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. இல்லைங்க, உங்களை வச்சு பண்ணுறது ஒரு நட்பு, அதில் போவோம். அதனால நீங்கள் இன்னும் நிறைய டைரக்டர்ஸை நீங்கள் வந்து உருவாக்கலாம், நானே பண்ணிக்கிட்டு இருந்தேன் நல்லா இருக்காது அப்படின் தான் நான் வெளியிட்டேன். ஆனால் ஒவ்வொரு படம் பூஜைக்கும், கருப்பு நில பூஜைக்கு போகும்போதும் சொல்லுவார், நீங்கள் தான் டைரக்ஷன் பண்ண வேண்டியது, டேட் இல்லைன்றதுனால தான் இன்னொருத்தரை போட்டேன். நிறைய சந்தோஷமான விஷயம், ஏன்னா படம் இல்லாதவங்க தான் படம் பண்ணணும், நமக்கு தான் கையில் 10 படம் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குது, அதனால வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம இது பண்ணிக்கிட்டே இருந்தோம். எப்பவுமே ஒன்றா தான் இருப்போம். ஒரு படம் அடுத்த படம் பட்டிக்காடு தம்பி காலையில் ஷூட்டிங் போக போகிறேன்னா அவரை போய் பார்த்துட்டு தான் போவேன் ஷூட்டிங்கு. அதே மாதிரி அதுக்கு அடுத்த படம் படித்த பிள்ளைனாலும் அதே மாதிரி புக் ஆன உடனே முதல்ல போய் அவர்கிட்ட தான் சொல்லுவேன், இந்த மாதிரி புக் ஆயிருதுங்க, இந்த படம் கேட்குறாங்க பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஒரு காலகட்டத்தில் ஏவிஎம் என்னை கூப்பிட்டு படம் பண்ணுன்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணேன், அந்த நேரம் எனக்கு நிறைய படங்கள் அந்த இது இருந்தது, எனக்கு ஒரு மாதிரி மென்டல் டார்ச்சர் இருந்தது, அதனால் இது பண்ணலாமா வேண்டாமான்னு எனக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷனு. அதனால தான் நான் வந்து விஜயகாந்த் சாரை போய் பார்த்தேன். பார்த்துட்டு, சார் ஏவிஎம்லேருந்து படம் பண்ண சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ணுறேங்க, அதான் உங்களை கேட்டு ஒத்துக்கலாமா, எனக்கு நிறைய படங்கள் கையில் இருக்குது, பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னா, அதுக்கு விஜயகாந்த் சார் சொன்னார், இல்லை இல்லை செந்தில், பண்ணியே தீரணும், ஏன்னா ஏவிஎம்ல ஒரு படம் பண்ணுறேன்னா அது வாழ்நாள் முழுக்க அது பேசப்படும். ஏவிஎம்ல ஒரு படம் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க, அது ஓடுது ஓடல அதெல்லாம் அதுக்கப்புறம், ஆனால் ஏவிஎம்லன்றது அது அது வந்து ஒரு முக்கியமான ஸ்தாபனம், அந்த ஸ்தாபனத்தில் நாம் வந்து இணையிறதுன்றது யாருக்குமே கிடைக்காத ஒன்று. அதனால் நீங்கள் அவசியம் ஒத்துக்குங்க, ரேட்டு இருக்கு இல்லை எப்படியாவது பிச்சு கிச்சு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு அவர் சொன்ன உடனே தான் அந்த படத்தில் போய் நான் சரவணன் சார்கிட்ட, ஏவிஎம் சரவணன் சார்கிட்ட நான் அட்வான்ஸே வாங்குவேன். அது வரைக்கும் நான் வாங்கவே இல்லை, இல்லை இல்லை சார் நான் அப்புறம் வரேன், அடுத்த வாரம் வரேன், இந்த வாரம் வரேன் அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே வந்தேன். விஜயகாந்த் சொன்னாருன்னு ஒரே காரணத்துக்காக உடனே போனேன், அட்வான்ஸை கொடுங்கன்னு வாங்கினேன், படம் பண்ணி கொடுத்தேன். அது மாதிரி எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு படம் முடிஞ்சதுன்னு இல்லை எனக்கு, அதுக்கப்புறம் அப்புறம் எத்தனை படங்கள் பண்ணாலும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே தான் இருப்போம். அதுக்கப்புறம் நானாக ஒரு வித்தியாசமான ஒரு கதை வந்து என் பொண்டாட்டி நல்லவன் பண்ணேன், ஓகே, குஷ்புவும் நெப்போலியனும் வச்சு அந்த படம் பண்ணோடனே எனக்கு என்னவோ விஜயகாந்த் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உடனே படம் முடிஞ்சு ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆச்சு, அவர்கிட்ட போய் சொன்னேன், இந்த படம் நீ அவசியம் பார்க்கணும்ப்பா அப்படின்னேன். சரிப்பா அப்படின்னு வந்து பார்க்குறேன் அப்படின்னாரு. அதே மாதிரி வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு ஆம்பளைங்களை அழ வச்ச ஒரே ஆள் நீயா தான் பார்ப்பேன், நான் அழுதுட்டேன் செந்தில். ஒரு கட்டத்தில் வந்து நெப்போலியன் வந்து டாக்டர்கிட்ட சொல்லுவார், சார் இத்தனை நாள் நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இப்போ சாகணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு ஊசி போட்டு சாக அடிச்சிருக்கேன், நான் இதுக்கு மேலே வாழ விரும்பலை அப்படின்னு. அந்த சீனில் நான் அழுதுட்டேன் செந்தில், எனக்கு என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல, அழுதுட்டேன் அப்படின்னாரு. சரிப்பா நீங்கள் என்ன வச்சு தான் இல்லை, என் கன்சர்ன் இல்லை, படம் பண்ணுப்பா, ஏதோ ஒரு ஏதாவது ஒரு இதில் என்னை வச்சு தான் உனக்கு ஃபுல் காலிச்சு தரணும், நீ வேற யாராவது வச்சு எனக்கு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே பண்ணேன். அதுவும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஃபுல்லாக கதையை கேட்டார். கதையை கேட்டவொன்னே ஐயோ நான் தான் பண்ணுவேன் இதில் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ராவுத்தர் தான், இல்லை இது அருண் பாண்டியன்கிட்ட சொல்லிட்டோம் அப்படி, இல்லை நான் சொல்லிக்கிறேன் அருண் பாண்டியன்கிட்ட, நான் தான் பண்ணுவேன், செந்தில் அவ்வளோ அழகாக பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னாரு. அவரோட டேட்டு அது இதில் கொஞ்சம் அவர் கன்சர்னில் தான் பண்ணனே தவிர அவரை பண்ணலை. அப்படி தினம் நாங்கள் மீட் பண்ணிட்டு தான் இருப்போம், தினம் பேசிக்கிட்டு தான் இருப்போம், இந்த கதை என்ன பண்ணுறோம், இது என்ன கதை, அங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அவரை பார்க்காம இருக்க மாட்டேன். நீங்க விஜயகாந்த் சார் லாஸ்டா பார்த்தது எப்போ சார், என்ன பேசுனீங்க லாஸ்டான்னு என்ன சொல்றது, பர்த்டே அன்னைக்கு போனேன், போனா அந்த அம்மா உள்ள வர சொன்னாங்க, சொல்லிட்டு சார்கிட்ட சொல்றேங்க நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் சொன்னாங்க வந்து சொன்னேன் இதோ வந்துடுறேன் அப்படின்னாங்க. அப்புறம் வந்தாரு, உட்கார்ந்தாரு, கையை பிடிச்சாரு. அவருக்கு நல்லா அவருக்கு அந்த ஹெல்த்து ஒத்துழைக்கல, பார்க்கும்போது அழுகையாக வந்துச்சு. சரி அதுக்கு மேலே ஒன்றும் பார்க்கறதுக்கு நமக்கு மனதளவில் எனக்கு அந்த அளவுக்கு திடம் இல்லை, அதனால நான் அப்படியே தலை குனிஞ்சு வந்துட்டேன். அதுக்கப்புறம்தான் இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டு மண்டபத்துக்கு போனேன். எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, அதுக்கு முதல் நாளே எனக்கு பயங்கர ஃபீவராக இருந்தது. எந்த அளவுக்கு அவரை நான் நேசிச்சிருந்தா
அந்த அளவுக்கு நான் வந்து பாதிக்கப்பட்டேன். நைட் ஒரு மணிக்கெல்லாம் எனக்கு பயங்கர குளிர்னு சொல்லணும், என்னால் தாங்கவே முடியல, எழுந்துக்க முடியல, நடக்க முடியல. ஆனால் மறுநாள் காலையில் அவர் 6 மணிக்கு இறந்துட்டாருன்னு தகவல் வந்துச்சு. என்னால் சுத்தமாக எழுந்துக்க கூட முடியல, அந்த அளவுக்கு உடம்பு முடியாமல் இருந்தேன். அப்படியே வந்து அந்த மண்டபத்துக்கு போனேன். என்னை ஒரு 2 பேர் தான் கை தாங்கலாக பிடிச்சி பார்க்க வச்சு கொண்டு போனாங்க. அங்கேயும் அவங்க பிரேமலதா விஜயகாந்த் சார் மிஸ்ஸஸ் தான் சார் ஜாக்கிரதை சார், அவருடைய அந்த வச்சிருந்த அந்த டேபிளே பிடிச்சிக்கிட்டு மெதுவாக இறங்குங்க, பாவம் இவ்வளோ முடியாமல் இருக்கீங்க அப்படின்ட்டு மெதுவாக அமிச்சாங்க. என்ன பண்ண முடியும், காலத்தினுடைய கட்டளை. காலபாவரை வந்து கூட்டிட்டு போயிடுச்சு. பட் இது ஒரு வகையிலையும் ஓகே தான், ஏன்னா ரொம்ப சிரமப்பட்டேன், கஷ்டப்பட்டேன். ரொம்ப வந்து அவர் எவ்வளோ நல்லது பண்ணாரோ அவ்வளோ நல்லதில் எதுவும் வந்து அவருக்கு உதவி பண்ணலை, எந்த கடவுளும் அவரை இது பண்ணலை. அவர் இங்கேயே நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டார். அதனால் அவர் போனது வந்து ஒரு வகையில் வருத்தமாக இருந்தாலும் ஒரு இதில் வந்து நல்லதுதான். ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார், ரொம்ப கஷ்டப்பட்டார், மூச்சு விட கூட ரொம்ப திணறிட்டு இருந்தார். அவருடைய கஷ்டத்தை பார்க்கவே முடியல. அதனால் கடவுள்கிட்ட அவர் போனது ஒரு வகையில் நிம்மதி தான். அவருடைய அரசியல் பற்றி உங்கள்கிட்ட ஏதாவது பகிர்ந்துவார் சார்? இல்லை, அரசியல் போனது வந்து நல்ல ஒரு விஷயந்தான். அவர் அரசியல் போய் தான் இந்த அளவுக்கு பெரிய பேர் வாங்கினார். ஒரு எதிர்கட்சி தலைவராக வந்தார். ஒரு முதலமைச்சராக வரக்கூடிய எல்லா தகுதியும் இருந்தும் அவர் வந்து இந்த உடல் உபாதியால், உடல் வந்து ஒத்துழைக்காதனால அவரால் வந்து அந்த முதல்வராக வர முடியாமல் போனது தான். தவிர அரசியல் நல்ல விஷயந்தான். ஏன்னா அவருடைய எண்ணத்துக்கு, அவர் மக்கள் மேலே வச்சுருந்த பாசத்துக்கு அவர் வந்து அரசியல் போனது நல்ல விஷயந்தான் சார். ரொம்ப நன்றிங்க சார். வணக்கம். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக விஜயகாந்த் சாரோடைய நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கினீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்க நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள்.